தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காசி பொறுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் தான் தமிழ் சினிமாவில் ஒரு காலக்கட்டத்தில் கோலோச்சி இருந்த ஒரு நடிகை தான் சிம்ரன் ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித்ன்னு சிம்ரன் ஜோடி போடாத ஹீரோக்களை கிடையாதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முன்னணி நடிகாக வளர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவங்க மார்க்கெட்லாம் சரிஞ்சிருச்சு அதாவது சிம்ரனின் தங்கை மோனலும் சில படங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கலா உறவினர் பிரசன்னா அப்படின்றவர் வந்து மோனல் வந்து காதலிச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவருக்குள்ளே ஏற்பட்ட பிரிவின் காரணமாக காதல் தோல்வி மோனல் வந்து தற்கொலை வந்து செய்து கொள்ள அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் அப்போது வந்து கோழி வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது ஒவ்வொரு ஆண்டும் மோனலின் நினைவு நாளில் உருக்கமான பதிவு சிம்ரன் வந்து போட்டுகிட்டு தான் இருந்தாங்க இந்த நிலையில் சிம்ரனுக்கும் ஒரு காதல் தோல்வி இருந்தது சினிமா விமர்சகர்கள் பயில்வான் வந்து கூறியிருக்காரு அதாவது நடனத்தில் பேர் போன சிம்ரன் சிம்பரின் அண்ணனும் டான்ஸ் மாஸ்டருமான ராஜசுந்தரம் சுந்தரம் வந்து காதலிச்சிருக்காங்க மேலும் சிம்பரின் நிறைய படங்களை இவர் கோரியோகிராஃபராகவும் செஞ்சிருக்காரு இவர்கள் இருவரும் காதலிக்கும் விஷயம் அப்படியே காத்து வாக்கில் குடம்பாக்க முழுவதும் பரவிச்சு முன்னணி நடிகையாக இருக்கும் சிம்பரன் டான்ஸ் மாஸ்டரை காதலிக்கிறார் அப்படின்னு பேச்சு அடிப்பட்ட அடுத்தடுத்து பட வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் நடித்து வந்த சிம்பரன் தொழிலதிபரை வந்து திருமணம் செய்து கொண்டார் இவங்களுக்கு இப்போ ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்து அம்மா வில்லின்னு நிறைய கதாபாத்திரம் இருந்தாலும் சிம்பரன் நடிச்சு வராங்க கடைசியாக மாதவன் இயக்கி நடித்த ராக்கெட் அப்படி அவருக்கு ஜோடியா வந்து நடிச்சு பயங்கரமாக அஸ்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில் தற்போது டான்ஸ் மாஸ்டருடன் சிம்ரன் காதல் வழியில் சிக்காமல் இருந்ததுனால தான் இப்போ சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பைல்வான் வந்து அடிச்சு அளவுக்கு இந்தளவுக்கு வேற இல்லை போல இருக்கா யாராவது பத்தி கிசி கிசி பேச தூக்கம் மாறாத போலன்ற அளவுக்கு எல்லார பத்தியுமே கிசி கிசி பேசி இருக்காரு பில்வன் ஆனா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு இல்லாத ரசிகர்களே கிடையாது இவங்களுக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் வந்து காதல் ஏற்பட்டதா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறிதான் தவிர அது உண்மை கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டங்களில் யாரோ ஏதோ சொன்ன விஷயத்தை வச்சு பயில் வண்டாங்கன்னு அதன் சொல்லி எல்லா ரசிகர்களுமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிம்ரன் வந்து அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க தாண்டி சினிமா துறையில் வந்து உண்மையில டெடிக்கேஷனாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து வேற லெவலில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அட் சேம் டைம் வந்து நிறைய நல்ல பர்ஃபார்மரும் கூட நடிப்பிலும் பிச்சு உதவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்தில் சிம்ரன் பற்றி இப்போ வந்து விஷயங்கள் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குறேன் சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்